அஸ்ஸலாமு அலைக்கும் எருவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக யாஸ் ஃபேப்ரிக் கலெக்ஷன்ஸ் வந்து எடுக்காமலே இருந்தோம். ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி எடுத்தாச்சு. ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு பொறுமையாக நீங்கள் எடுங்க. ஸோ இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஒரு 50-60 சாரீ இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சாரியோட ரேட்டு வந்து உங்களுக்கு 260 ரூபாய் ரேட்டில் வரும். இதே வந்து ஒரு 30 இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஒரு 5 ரூபாய்க்கு கூட்டிக்கோங்களேன், 265. ஒரு 20 சாரீ எடுக்கிறீங்கன்னா 270. 10 இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா 275. ஒரு சாரீ இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் 300 ரூபாய், அவ்வளோதாங்க, 300 ரூபாய். ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தோணியிருக்கும் ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரியான கலராக இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் மைண்ட் ரூட்டாக பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது கொஞ்சம் ரெட்டிஷாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ மைண்ட் ரூட்டாக கலர் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கும் இதுக்கும் கலர் டிஃப்ரெண்ட் இருக்குது, இதுக்கும் இதுக்கும் கலர் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கும் இதுக்கும் கலர் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மைண்ட் ரூட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான கலரில் இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த டிசைன் இது பாருங்கள், ஆக்சுவலாக இதில் ரெண்டு தான் இருக்குது. இதில் ஒரு சிக்கல் ஒன்று ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸை நான் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு வாரம் டிலே பண்ணிட்டேன். அந்த கேப்பில் லோக்கல் லேஸ் எல்லாம் இருக்கும், அது என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை. ஸோ ஃபைனலாக நான் போய் பார்க்குறேன், கிட்ட ஒரு 40 சாரி கிட்ட செல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை கலெக்ட் பண்ணி தான் நான் கொண்டு வந்திருந்தேன். அதுக்காக தான் இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், நிறைய புதுசாகவும் எடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்த ஸ்டார்டிங்கில் செம்மையாக ஓடிச்சு. இதில் ஒரு 3 கலர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது, நிறைய மாடல் இருக்குது. பத்தாததுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜப்பான் பியூட்டின்ற நேமில் வேறு ஒரு கிளாத்தில் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது, அதே நம்ம பொறுமையாக பார்ப்போம். எல்லோரும் எதிர்பார்த்த இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டும் வந்திருக்கு. இதில் ஒரு செட்டு கேட்டிருந்தேன், எல்லாமே விற்று போச்சு, ஒன்றே ஒன்று கிடந்திருக்கு. 40 சரி கிட்ட போயிடுச்சுங்க, பேலன்ஸ் உள்ளதை நான் எப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கா, நல்லா அழகான கலருங்க. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எடுத்தது. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா 2-3 கலராக இருக்குது. ஸோ ஓவரால் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸே இவ்வளவு தான், ஓகேங்களா, இது மட்டும்தான் இருக்குது. அடுத்த பண்டெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து வர்றப்போ நம்ம ஒன் பை ஒன்றா அப்டேட் பண்ணுவோம். மொத்தமாக எடுத்து நம்ம என்றைக்குமே வைக்கிறது இல்லை, ஏன்னா ஒவ்வொரு டைமும் நியூ மாடல் வரும். நம்ம மொத்தமாக எடுத்துட்டோம் அப்படின்னா அதை செல் பண்ணுற வரைக்கும் அந்த நியூ மாடல் நம்மளால் எடுக்க முடியாமல் போயிடும். அதனால் நான் அப்பப்போ ஒரு 2 பண்டல் எடுப்பேன். ஸோ அப்படி தான் வந்து இந்த டைமை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், இதிலே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 சாரீ கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், நியூ மாடல் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இதே மாதிரியே வந்து இந்தாவும் இருக்குது, ஆனால் அது வேறு கலர்ஸ், இது வேறு கலர்ஸ், ஆனால் ரெண்டுமே ஒரே மாடலில் தான் வரும். சொல்லப்போனால் ஒரு 8 கலர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவாங்களே, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுவும் வந்து டார்க்கான கலராக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், ஒன் பை ஒன்னாக பொறுமையாக பார்க்கலாம். ஆனால் இங்கிலீஷ் கலர்லாம் அந்த அந்த பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்கிறது, இதை அடிச்சிக்க முடியாதுங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது. ஆனால் கிளாத்தும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட். அது நான் உங்களுக்கு காட்டுறேன், பொறுமையாக பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். கிளாத் பார்த்துக்குங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். லோ ப்ரைஸில் ஜப்பான் பியூட்டி இவங்க தான் போடுறாங்க, வேறு யாருமே வந்து போடல. அந்த மனுஷன் இது நாள் வரைக்கும் ரேட்டை கூட்டவே இல்லை, ஒரு தடவை கூட்டினாங்க அப்புறம் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இவர் அந்த யாஸ் ஃபேப்ரிக் மட்டும்தான் நமக்கு ப்ரைஸ் வந்து கூடாமலே இருக்கிறது, நமக்கு நல்ல விஷயந்தான். அதுக்காக வந்து இது மட்டும்தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். இதே மாதிரியே நிறைய இருக்குது, மோத்திக்கிறேன் இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா ஜெகநாத்தில் போட போகிறோம், அது கலர்ஸ் நிறைய இருக்கும். பெஸ்ட்டு குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா ரேட் அதிகமாக இருக்கிறது தான் இன்னும் பெட்டரான குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ யூனிஃபார்மாக ஒரு 4 சாரீ எடுத்துக்கலாங்க, இதில் 4 சாரீஸ் இருக்குது. அப்புறம் இந்த க்ரீன் கலர் இதுலேயும் 4 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை பார்டர் மாதிரி வரும். எல்லோ கலர், ஓகே, மொத்தமாக 1, 2, 3 கலர்ஸ் இருக்குது. அப்புறம் இதை பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் பார்த்தோம்ல இதே மாதிரி தான் பாருங்களேன். பிஸ்தா க்ரீன் கலர் சூப்பராக இருக்கும்,
நல்லா சாண்டல் எல்லோ அழகாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பிங்க் கலர். இதில் ஒரு செட்டு எடுத்திருந்தோம், ஒன்றே ஒன்று கிடந்தது. சரி, இதையாவது மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, அடுத்ததான் பண்டில் பார்த்துலாமா? நான் சொன்னேன்ல கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும் அப்படின்னு. ஸோ இதை பாருங்கள், முதல்ல வந்து நான் பண்டலை நீட்டாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, பண்டல்ன்றது இது தானா, இதை மொத்தமாக எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஓகேங்களா, பண்டல்ன்றது இது மொத்தமும், இது மொத்தமும் ஒரே கேஸாக வரும். ஓகேங்களா, அந்த கேஸ் தான் வந்து நீங்கள் மொத்தமாக எடுக்கும்போது உங்களுக்கு 255. ஸோ 255 ரேட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சாரியோட ரேட் வந்து வரும். அப்படி பார்த்தா ஒரு 5 ரூபா கம்மியாக வரும். ஆனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த 5 ரூபான்றது பெரிய அமௌண்ட். ஓகேங்களா, ஸோ அதான் நம்ம பெருசாக பார்த்து தான் ஆகணும். ஓகே, இந்த கலர்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் டார்க்கான கலர், ஐ மீன் கொஞ்சம் டல்லான கலர்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி, ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இதுலேயும் 4 கலர். அப்புறம் இது பாருங்கள், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பிங்க் கலர், இதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணுன்றத ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் பிஸ்னஸ் தான். ஓகேங்களா, பெரிய லெவலில் கடையெல்லாம் வச்சு பயங்கரமாக அப்படி இப்படி அந்தளவுக்குலாம் பண்ணலை. சிம்பிளாக அப்பப்போ பண்டல் எடுப்போம், அப்பப்போ செல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணுவோம், ஆனால் கண்டிப்பாக ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆயிரும். அந்தளவுக்கு பொருளாதாரத்தை வளர்த்துக்கணும்ல. ஸோ எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து கடை, இல்லைனா வீட்லேயே வச்சு ஒரு கடை மாதிரி ரெடி பண்ணி கண்டிப்பாக ரெடி பண்ணுவோம். எல்லோருமே நான் கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவேன், எல்லோருமே கண்டிப்பாக வரணும். ஸோ அந்த டைமில் நம்ம இன்னும் பெட்டராக பண்ணலாம், டைரக்ட் விசிட்லேருந்து எல்லாமே வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பார்த்துக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, வாட்ஸ்அப்லேயே எல்லாமே அப்டேட் பண்ணுவோம், அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான். பேமெண்ட் எல்லாமே பார்த்தீங்களா ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ இந்த இடத்துல நம்பகத்தன்மைன்ற ஒன்று கேள்வி வரும். ஸோ இதில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு பேங்க் டீட்டெயிலருந்து எல்லாமே தந்துடுறேன். என்னுடைய அட்ரஸ் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி ரிட்டர்ன் போடுறப்போ எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பேங்க் டீட்டெயில் ஒன்றே போதும், நம்ம எங்கே இருக்கோம் எங்கே பண்ணுறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ஸ்கேம் பண்ணுறதுக்கோ ஏமாத்துறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்டத்தட்ட வந்து 4 வருஷமாக அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷம் ஆகுது. ஸோ அப்படின்றப்போ ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸோ இல்லை நெகட்டிவாக ஏதாவது ஃபீட்பேக் இருந்திருந்தாலோ யூடியூப்பில் நீங்கள் நேரம் கமெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இப்போதைக்கு நடக்கல. ஓகே, இப்போ வந்து இந்த கிளாத்து, இது வந்து ஜப்பான் பியூட்டின்ற நேமில் தான் வந்திருக்கு. இந்த பாருங்களேன், இது பாருங்கள், இந்த பாருங்கள், எல்லாமே யாஸ் ஜப்பான் பியூட்டி தான் வந்திருக்கு. ஆனால் கிளாத் பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் இது இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அமர்தீப்பில் ஆயுஷ்மதின்னு சொல்லிட்டு ஒரு கிளாத் ஒன்று வரும். ஸோ அது வந்து தனி மாடல் அது. ஸோ அதே மாதிரி இது வந்து கிளாத்து கொடுத்துருக்காங்க. கிளாத் பார்க்கும்போது தெரியுதா, இது வந்து பூனம் கிளாத்து, இதை பார்த்துக்கோங்க. ஆனால் இதை பாருங்கள், இது அது மாதிரியே இல்லை, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக. ஆக்சுவலாக வந்து இது என்ன நடந்திருக்குன்னா தவறுதலாக அனுப்பியிருக்காங்க. இதை நான் ரிட்டர்ன் போடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் வந்து இது கிளாத்தும் பார்க்குறதுக்கும் சரி நல்லா இருக்குங்க, கலரும் வந்து நல்லா திக்கான கலராக இருக்குது. ஸோ இதுக்கும் இதுக்கும் பாருங்களேன், இது வந்து நல்லா திக்கான கலராக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றதுனால சரி ஒன்ஸ் போட்டு பார்ப்போம், எதுக்கு ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு, அதுவும் நமக்கு செலவு தானே. ஸோ கஸ்டமருக்கு பிடிச்சா வாங்கிக்கிறட்டுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் உங்களுக்கு இதெல்லாம் போடுறேன். இல்லைனா கண்டிப்பாக ரிட்டர்ன் தான் போட்டிருப்பேன். ஆனால் இது கலர்ஸு, இதோட திக்னஸ்ஸு, அப்புறம் கிளாத்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இதோட சாஃப்ட்னஸ் எல்லாருமே வந்து எனக்கு பிடிச்சி போனதுனால ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்குன்ற நம்பிக்கையில் இதை நான் போடுறேன். இந்த இதை பாருங்களேன், இந்த கிளாத்துக்கும் இதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டுங்க. ஆனால் கலர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க தெரியுமா. ஆக்சுவலாக வந்து இது ஒரு 40-50 சாரி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரே ஒரு கட்டு வந்திருந்தது. சரி, எதுக்கு அதையும் விட்டுக்கிட்டு அப்படின்னா அதையும் எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க, நல்ல கலரு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. இது பார்க்குறதுக்கு ஒத்தகையிலே எடுக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு காட்ட முடியுது. இல்லைன்னா இதை விட பெட்டராக காட்டலாம், எப்படி காட்டுறதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள் அழகாக இருக்குங்க கலரு. இதை பாருங்கள், இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. இது வந்து வித்தவுட் ப்ளவுஸ் தான், வித் ப்ளவுஸெல்லாம் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. சும்மா ட்ரை பண்ணி பார்த்தாங்களா இல்லை வந்து தவறுதெல்லாம் வந்துருச்சா என்னென்னு ஒன்றும் புரியலை எனக்கும். எதுவும் வந்த வரைக்கும் சந்தோஷம்.
ஒரு சின்ன ட்ரை மாதிரியே இருக்கட்டும். அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு ஏகப்பட்டது இருக்குங்க. ஒரு பண்டில் இது மட்டும் வந்துருந்தது, அதாவது ஒரு கட்டு வந்துருந்தது, ஓகேங்களா? ஸோ இது கலர் பார்த்துக்கோங்க, டிசைன் பார்த்துக்கோங்க. கலரில் என்ன இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டு, டிசைன் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்படி தான் வரும், பார்டரில் உங்களுக்கு பிளாக் வந்துடும். ஓகே, இது உங்களுக்கு முடிஞ்சது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு பண்டல் இருக்குது, ஸோ பொறுமையாக பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஆனால் நல்லா ட்ரெண்டாக போன ஒரு மாடல் தான், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரோஸ் டிசைனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க, இதே பாருங்கள், இந்த ராயல் ப்ளூ கலரில் அழகாக கொடுத்துருக்காங்களா. அப்புறம் இதை பாருங்கள், சூப்பரா. ஓகே, இப்போது புதுசாக வந்த இன்னொரு மாடல், இதை பாருங்கள், நல்லா அழகாக இருக்கும், நல்ல கலருமே கூட செக்கட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அழகான ஒரு செக்கட் டிசைன், ரங்கோலி கிடையாது, ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய இருக்குங்க இதில், பொறுமையாக பாருங்கள், நிறைய இருக்குது, மூணு மூணு கலர். ஓகே, இது முடிஞ்சா அப்புறம் இதில் பாருங்கள், அப்புறம் இந்த கலர் பொங்கல் டைம் இது, ஸோ கண்டிப்பாக இது சீக்கிரமே போயிடும். எல்லோ கலரையுமே தனியாக எடுக்கிற மாதிரி தான் வரும். இது பாருங்கள், நல்ல திக்கான எல்லோ, இது வந்து ஏதோ ஒரு கலர் சொல்லுவாங்களே, மஞ்சள் நிறமா, இல்லை இது சாரி மஞ்சள்னால எல்லோ தானே, இது ஏதோ ஒரு திக்கான கலரு, இது ஏதோ ஒரு கலர் சொல்லுவாங்க, காவி கலரா இல்லை, பட் நல்லா திக்கான கலர், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, அப்புறம் இது டார்க் கலர் விரும்புகிறவங்க இதை நீங்கள் பாருங்கள், இந்த இருக்குல்ல, இது எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது, அதே மாதிரி இந்த கட்டு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நேவி ப்ளூ கலர் ஃப்ளவர் டிசைனில் அசத்தலாக பண்ணியிருக்காங்க, நல்லா திக்கான பிங்க் கலர், சாரி பிங்க்கு பாருங்கள். அப்புறம் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு மாடல், கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த மாடல் மட்டும் பிடிச்சிரும், சீக்கிரமே சோல்டு அவுட்டும் ஆகிடும், ஷுவராக சொல்கிறேன், சீக்கிரமே சோல்டு அவுட் ஆகிடும், குயிக்காக பார்த்துக்கோங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த கலர் போக ஷேடோ மாதிரி இந்த பாருங்களேன், ஷேடோ மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நான் நினச்சேன் இது ஏதாவது தறி மிஸ்டேக்காக இருக்குமோ அப்படின்னு, அதுக்கப்புறம் தான் தெரியுது சாரி ஒவ்வொரு சாரிக்குமே இதே மாதிரியே டிசைன் கொடுத்துருக்காங்க, புதுசாக யோசிக்கிறாங்க போல, நல்ல விஷயந்தான், என்ன சொல்கிறது பார்த்தீங்களா, மேலோட்டமாக தெரியும் பார்க்குறதுக்கு, நல்லா இருக்கேன் நான் பார்க்குறதுக்கு. ஓகே, ஃபைனலாக இது குட்டி குட்டி பூ டிசைன், எல்லோ அப்புறம் லாஸ்ட்டாக க்ரீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக அவ்வளோதான் கலெக்ஷன்ஸ், ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் தான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாதீங்க, லைக் பட்டனை தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே நான் ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணிடுறேன்.